ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க நாலேஜ். இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய நாலு வித்தியாசமான ஃபேமிலிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப் டு எண்ட். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு நிறைய வித்தியாசமான ஃபேமிலிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மொதல் ஃபேமிலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, த வேம்பையர் ஃபேமிலி அப்படின்றாங்க. வேம்பையர் அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன வேம்பையர்ஸா இவங்க அப்படின்னு. இதில் மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க, லியா அண்ட் ராவன் ஹாஃப். இதில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சுப்பாங்களாம். இதை கேட்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? மொதல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லியா அண்ட் ராவனில் லியாவுக்கு வயசு 20, ட்ராவனுக்கு வயசு கிட்டத்தட்ட 48 அப்படின்றாங்க. இதில் ட்ராவன் சின்ன வயசுலேருந்தே ரத்தம் குடித்து பழக்கப்பட்டவங்க அப்படின்றாங்க. அதனால அவங்களால அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியல அப்படின்றாங்க. லியா இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா லியாவும் இந்த பழக்கத்துக்கு அப்படியே அடிமையாயிட்டதாக சொல்கிறாங்க. நாளடைவில் இவங்க மாதத்துக்கு ஒரு தடவை மற்றவங்களோட பிளட்டை உறிஞ்சு குடிச்சுக்கிறாங்க. அப்படி அவங்க குடிக்கும்போது அவங்க உடம்பானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் அவங்க ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. சப்போஸ் இவங்க ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் தவறாமல் இந்த பிளட்டை குடிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காகவோ ஹெல்த்தியாகவோ இருக்க முடியல அப்படின்றாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. ஆல்சோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இவங்க எவ்வளோ லிட்டர் பிளட்டு குடிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர் பிளட் அவங்கவுங்க உடம்புலேருந்து எடுத்து மற்றவங்க குடிச்சிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இவங்களை வேம்பையர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற காரணத்தினால இவங்க கிறிஸ்டியானிட்டியை விட்டு கன்வெர்ட் ஆகி வேறு மதத்தில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் கூட இருக்கிறதா கூட சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் வேம்பையரிசம் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதனால் ரெண்டாவது ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குல்ஹாரி ஃபேமிலி அப்படின்றாங்க. இவங்க நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க. குல்ஹாரி அப்படின்ற பேரை கேட்டோம்னா உங்களுக்கு என்ன தோணலாம்னா, ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, அதனால தான் அவங்கள குல்ஹாரி அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க. இவங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலிஸ்லேயும் ரொம்ப ஹைட்டான ஃபேமிலி, இந்தியாவில் இருக்கிறதுலேயே ஹைட்டான ஃபேமிலி இவங்க தான் அப்படின்றாங்க. இவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே தான் இருப்பாங்க, 6 அடிக்கு கீழே யாரையும் பார்க்க முடியாது. இந்த குல்ஹாரி ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. சரத் குல்ஹாரி, சஞ்சோட், அவங்களோட 2 மகளான முர்கா அண்ட் சானியா. இதில் அப்பாவுக்கு வயசு எவ்வளோ ஆகுதுன்னா 52 வயசு, அவங்களோட ஒய்ஃபுக்கு 46 வயசும், 2 மகளுக்கும் 22 வயசும் 16 வயசும் ஆகுது. இவங்க குடும்பத்தோட மொத்த அடி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 அடி. சராசரியாக நம்ம இந்தியாவில் ஒரு வீடு போடுறோம் அப்படின்னா அந்த வீடோட மொத்த வளர்த்தியே 28 அடியோ, சம்திங் பிட்வீன் 30 to 40 குள்ளே தான் இருக்கும். இவங்க ஒரு வீடு பக்கத்தில் போய் இவங்க குடும்பத்தில் உள்ள எல்லோரும் மேலே மேலே ஏறி நின்னால் ஒரு வீட்டை விட வளர்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் எல்லோரும் 6-7 அடி வளர்த்திக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால, இவங்க புனேயில் வசிக்கிற காரணத்தினாலையும் இவங்களோட வீடுகள்லாம் சிறுசு சிறுசாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதன் காரணமாக இவங்க அவங்களுக்குன்னு தனியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட வீடை கொஞ்ச நாளில் வடிவடைச்சிக்கிட்டதாகவும், அவங்களுக்குன்னு தனியான பெட், அவங்களுக்குன்னு தனியான கிச்சன், அவங்களுக்குன்னு தனியான ஒரு பெட்ரூம், எல்லாமே அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக உருவாக்க சொல்லி உருவாக்குனதாகவும் சொல்கிறாங்க. இவங்க ஏரியாவை சுற்றி உள்ளவங்களாம் இவங்கள ரொம்ப கலாய்க்கிறாங்க. பட் இவங்க 1989 லிமா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்பாங்க, நம்ம இந்தியாவில் கின்னஸ் ரெக்கார்ட் சாதிக்கிறவங்களோட பெயர் அதில் இடம்பெறும். அதில் இந்தியாவோட டாலஸ்ட் கப்பிள் அப்படின்றதில் இவங்களோட பெயர் 1989 வெளிவந்திருக்கு. ஆல்சோ கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஸ்டாக்ஹோம் கலிஃபோர்னியாவில் 13.5 இன்ச்சில் இவங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பட் இவங்க இந்த ஹைட்னால் நிறைய இடையூறுகளை சந்திச்சுட்டு தான் வராங்க. இவங்களால ஒரு வண்டி கூட சரியாக ஓட்ட முடியாது அப்படின்றாங்க. இவங்களோட அடி கிட்டத்தட்ட 7 அடி அப்படின்றதுனால வண்டி ஓட்டினா இவங்க ஒரு ஆளுக்கே அந்த மொத்த வண்டியும் செலவழிக்க வேண்டியதும் இருக்குது அப்படின்றாங்க. மூணாவது ஃபேமிலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரசல்ஸ் ஃபேமிலி அப்படின்றாங்க. இவங்க நம்ம இந்தியாவில் இல்லை, பட் இவங்க உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப நீளமான முடி வளர்த்தவங்க அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நீளம்னா, ஒரு மனுஷரோட வளர்த்தியை நீங்கள் 3 தடவை 4 தடவை எடுத்து வச்சிங்கன்னா எவ்வளோ ஹைட் இருப்பாங்க, 23 ஃபீட்ஸ், அவ்வளோ பெரிய முடி வளர்த்தவங்க அப்படின்றாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்களால 2 அடி முடியை கூட கரெக்டாக பேண முடியாது. 1 அடி முடி அப்படின்றத பார்க்குறதே அதிசயம். 1 அடிக்கு கீழே தான் இப்போ எல்லாத்தையுமே முடி இருக்குது. ஸோ இந்த 20 இவ்வளோ பெரிய அடியை வச்சுட்டு இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் சுவாரஸ்யமே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி குல்ஹாரி ஃபேமிலியை பற்றி பார்த்தோம். அவங்க ஜஸ்ட் 6 ஃபீட்ஸ் வளர்ந்த ஒரு ஃபேமிலி. பட் இவங்க முடியவே 6 ஃபீட் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. இவங்க தான் இந்த ரப்பிள் ஃபேமிலி அப்படின்ற ஃபேமிலி. உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப நீளமான அகலமான முடி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் அது இந்த ரப்பிள் ஃபேமிலிகிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க, அது கூட சேர்த்து இவங்க 4 பேரோட மொத்த ஹேர் கிட்டத்தட்ட 6 அடி, ஒரு ஆளுக்குள்ள ஹேர் 6 அடிக்கு இருக்கும் அப்படின்றாங்க. மொத்தமாக 24 அடிக்கு அதிகமான ஹேர் இவங்க குடும்பத்தில் இவங்க 4 பேர்கிட்ட மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வருடம் வருடம் நடக்கக்கூடிய லாங்கஸ்ட் போனி டெயில் காம்படிஷன் அப்படின்ற காம்படிஷனில் இவங்களோட ஹேர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறதாகவும்,
சொல்கிறாங்க. இவங்களோட மகளை அதுக்கடுத்து இவங்க இந்த காம்படிஷனுக்காக ட்ரெயின் பண்ணுறதுக்குதான் சொல்கிறாங்க. இவங்க இருக்கிற ஏரியா இல்லினோஸ் அப்படின்னு கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய யூஎஸில் இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால இவங்களோட ஹேர்னால இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வர்றதில்லை. பட் இந்த ஹேர்னால இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தினால இவங்க நிறைய தடவை கீழே விழுந்ததாகவும் அதனால் இவங்களுக்கு நிறைய அடிபட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது ஒன்றும் சின்ன காரியம் இல்லை, இதை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு இருக்காங்க. ஆல்சோ இவங்களுக்கு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் இவங்களோட பெயரும் அதிகமான ஹேர் வளர்த்ததுக்காகவும் அதிகமான நாட்கள் இதை மெயின்டைன் பண்ணதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபேமிலி கடைசி ஃபேமிலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோனி ஃபேமிலி அப்படின்றாங்க. ஜியோனின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த குடும்பத்தோட தலைவரோட பேர் தான் ஜியோனி. இந்த ஜியோனிக்கு கிட்டத்தட்ட 36 மனைவிகளா 93 பிள்ளைங்களா, இப்போ பேர பிள்ளைங்களாம் பார்த்துங்க என்னவே முடியாது அந்தளவுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலி நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை, மிசோரம் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ஃபேமிலியை தான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இந்த ஜியோனா ஃபேமிலியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா இது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் கிட்டத்தட்ட 94 பசங்கள் குழந்தைகள் அவருக்கு இருக்கிறதாகவும் இந்த ஜியோனி காங் அப்படின்றவங்களுக்கு இருக்கிறதாகவும் அவங்களுக்கு மொத்தம் 39 ஒய்ஃப் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலியை ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க, ஃபாதரிங் த லார்ஜஸ்ட் லிவிங் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அப்பாவாக இருக்கார் அப்படின்றது தான் இதுக்குள்ளே மீனிங். இதுதான் இப்போதைக்குள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேமிலிஸாக இருக்குது. இவங்களுக்கு சாப்பாடு தயாரிக்கணும்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஒரு விருந்து தயாரித்த அளவுக்கு தயாராகும் அப்படின்றாங்க. இதில் உள்ள 39 ஒய்ஃப்க்கு நடுவுலையும் சண்டை அப்படின்றது வந்ததில்லை அப்படின்றாங்க. ஆல்சோ லண்டன் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் புக்கில் 2019 இவங்களோட பெயர் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ்லையும் அவார்ட்ஸுக்கும் இவங்களுக்கு இந்த ஃபேமிலிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க மிசோரமில் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்க பேரில் நிறைய புக்ஸும் வெளியே வந்திருக்கு, இவங்க ஃபேமிலி மேலே நிறைய கதையும் வெளியே வந்திருக்கு அப்படின்றாங்க. இன்னும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இந்த ஜியோனா என்கரேஜ் பண்ணி நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம 4 வித்தியாசமான ஃபேமிலிஸை பற்றி பார்த்தோம். நம்மளோட தமிழ் பசங்க நாலேஜ் சேனலில் உங்களுக்கு வேறு ஏதாவது வித்தியாசமான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்டாக போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.